ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ சரணம் அனைவருக்கும் நமஸ்காரம் நாம நமது அன்றாட வாழ்க்கையில பல விஷயங்கள் செய்யறோம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யறதுல சில விஷயங்கள் தவறாகிறது பாபங்கள் ஏற்படுறது அப்படி அவ்வாறு நாம் செய்யறதுல நாம் இதுவரை செய்த அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுதலை பெற நமது முன்ஜென்ம பாபங்களும் நீங்க ஒரு எளிமையான பரிகாரம் ஒரு எளிமையான விரதம் இது வேதவியாசர் தர்மபுத்திரருக்கு சொல்லியிருக்கார் பவிஷ்யோத்திர புராணத்துல இருக்கு தான் மகாபரிவா தன்னுடைய பக்தர்கள்டையும் அடிக்கடி சொல்வா அதை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறுவோம் பெரியவாளை தரிசிக்க நிறைய பக்தர்கள் காஞ்சி மட்டத்துக்கு வருவா வரும் பர்வா தங்களுடைய நிறை குறைகள்லாம் பெரிவாள்கிட்ட பகிர்ந்துப்பா பெரிவாளும் அதை நிதானமாக கேட்டுப்பா அப்போ தங்களுடைய கஷ்டங்களுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்க பெரியவா அப்படின்னு சொல்லி கேட்பா பக்தாள்லாம் பெரியவா என்ன தெரியுமா சொல்லுவா இதை நம்ம முந்தைய பதிவுல கூட பார்த்துருக்கோம் பஞ்ச சாங்கியோபச்சாரம்னுட்டோ பார்க்காதவர்கள் அந்த பதிவை போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பக்தர்கள்ட்ட சொல்லுவாலாம் நீ காமாட்சி கோயிலுக்கு போய் இத்தனை பிரதட்சணம் பண்ணு உனக்கு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நீ போய் ஆஞ்சநேயருக்கு பிரதட்சணம் பண்ணிட்டு வா உடனே உன்னுடைய பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லுவா இதுதான் ரொம்ப அதிகபட்சமான பரிகாரமா பெரியவா சொல்லக்கூடியதா இருக்கும் உடனே பக்தால என்ன பண்ணுவா பெரியவா சொன்னபடியே செய்வா அவளுடைய மலை போன்ற கஷ்டங்கள்லாம் தெரியாதபடிக்கு பணி போல விலகிடும் இதுல நமக்கு என்ன சொல்றா பெரியவா கோவிலுக்கு போகணும் சுவாமியை மனமாற வேண்டி நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லி பிரார்த்தனை பண்ண பலன் கை மேல கிடைக்கும்னு நமக்கு சொல்லி தந்துருக்கா இது நம்மள எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறோம் நான் போறேனே அப்படின்னு சொன்னா இது போறவர்களுக்கான பேச்சு போகாதவர்களுக்காக சொல்றது இப்போ பல பேருக்கு கோவிலுக்கு போறதுக்கு நேரம் இல்லை போனாலும் பிரதட்சிணம் பண்ணுறதுக்கு நேரம் இல்ல எல்லாத்துலேயும் ஒரு அவசரம் நேரமின்மை திட்டமிடாதல் தான் காரணம் சரி நம்ம பிரதக்ஷணத்துக்கு வருவோம் தெய்வ வழிபாட்டுல மிக சுலபமான வழி பிரதக்ஷணம் சத்தம் இதை வளம் வருதல் சுற்றி வருதல் அப்படின்னு சொல்வார்கள் தெய்வத்தின் குரல்ல பிரிவா என்ன சொல்லிருக்கா பிரதக்ஷ்ணம் அப்படின்றதுல வரக்கூடிய தக்ஷணம் அப்படின்ற வார்த்தை வலது பக்கம் அப்படின்றத குறிப்பிடுறது ஒரு சுவாமியையோ இல்லைன்னா திருவண்ணாமலை போன்ற கிரி மலையையோ ஒரு மகானையோ நடுவுல வைத்து அந்த மூர்த்தியின் பக்கம் நம்முடைய வலது பக்கமே இருக்கிற மாதிரி சுற்றுவதுதான் பிரதக்ஷணம் இதையே வேறு விதமா சொன்னா பிரதக்ஷம் செய்யறப்போ அந்த மூர்த்தி எப்பவும் நமது வலது பக்கமாகவே இருக்கும் வளம் வருவது என்று தமிழ்ல சொல்றதுல ரொம்பவும் அர்த்த விசேஷம் இருக்கு அப்படின்னு சொல்றா பெரியவா நமக்கு தெய்வத்தின் குரல்ல சம்ஸ்கிருதத்துல வலது பக்கத்தை தட்சிண பாகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிழக்கு முகமாக ஒருவர் உட்கார்ந்து கொண்டாள் இந்த சரீரமே ஈஸ்வரனுடைய கோவில் ஜீவனுடைய ஹிருதயம்தான் ஈஸ்வரன் இருக்கக்கூடிய மூலஸ்தானம் ஹிருதயம் மத்தியதான் சாக்ஷாத் அந்த ஈஸ்வரன் அப்போது அவனது வலது பக்கத்தில் அதாவது இந்த சரீரத்தின் வலது பக்கமாக இருப்பது எந்த திசையில் இருக்கிறது தெற்குதான் அல்லவா அதனால்தான் அதற்கு தட்சிண பாகம் என்று பெயர் சரி எதற்காக பிரதட்சிணம் பண்ணோம் சுவாமியை ஏன் சுத்தணும் அதனால நமக்கு என்ன பிரதக்ஷணம்ன்ற வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம் உண்டு அந்த ஒலிக்கு என்ன அர்த்தம் பயத்தை நீக்க கூடியது முக்தியை அருளக்கூடியது சர்வ வியாதி நிவாரணமாக இருக்கக்கூடியது செல்வ வளத்தை அழிக்கக்கூடியது அதுதான் அந்த பிரதக்ஷணம்ன்ற வார்த்தைக்கு ஒரு ஒரு பதத்தையும் பிரிச்சு எடுத்தா இதுதான் பொருளாக வருது நாம் தினமும் நம்மளுடைய பூஜை அறையில பூஜையை முடித்து பிரதக்ஷணம் செய்யறோம் இல்லையா அப்போ நாம எடுத்து வைக்க

தாம் சர்வ பாபக்ஷய ஹேத்து பூதாம் பிரதக்ஷினாம் தே பரித்த கரோமி இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஓ என்னோட வாழ்நாள் முழுவதும் நான் அறிந்தோ அறியாமலோ செய்த பாபங்கள் எதுவாக இருந்தாலும் மேலும் என்னுடைய முந்தைய ஜென்மத்தின் பாபங்கள் உட்பட அனைத்தும் நான் உன்னை சுத்தி நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடியிலும் அவற்றை அழித்து விடு அப்படின்னு சொல்லி நம்ம பகவான் சொல்லி கேட்கிறோம் இந்த மந்திரம் மூலமா இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால பாபங்களிலிருந்து விடுதலை பெறலாம் அப்படின்னு திக்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இது வீட்டுல எப்படி சொல்லப்படுறது அப்படின்னா ஆலயங்கள்ல நாம பிரதட்சிணம் செய்யற போது நாம் வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடியும் முன்ஜன்மங்களில் நாம் செய்த பாபங்களை விளக்குவதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பிரதக்னத்தையே ஒரு விரதமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஸ்ரீ விஷ்ணு சைனிக்கும் ஏகாதசி இந்த ஆடி மாத துவாதசியிலேருந்து ஆரம்பித்து ஸ்ரீ விஷ்ணு விழுத்தெழுந்திருக்கும் கார்த்திகை மாத உத்தான ஏகாதசி வரை உள்ள காலங்கள்ல இதை அவசியம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை கோவில் காலை மாலை பிரதட்சணம் செய்யலாம் அரசமரத்தையும் துளசியையும் கூட பிரதம் செய்யலாம் ஆனால் அரசமரத்தையும் துளசியையும் பிரதக்ஷணம் செய்யும் செய்ய வேண்டும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவருமே இந்த பிரதக்ஷ விரதத்தை மேற்கொள்ளலாம் ஒரு லட்சம் தடவை பிரதக்ஷணம் செய்வல் மிக மிக உத்தமம் முடிந்தவர்களுக்கு மட்டுமே இது இயலாதவர்கள் அதில் நான்கில் ஒரு பகுதி இருபத்தி அல்லது அதிலும் குறைத்து பத்தாயிரம் அல்லது ஆயிரம் பிரதக்ஷனாவது இந்த மாதங்களில் செய்வது மிகுந்த பலனை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விரதத்தை வேதவியாசர் தர்மபுத்திரருக்கு கூறியதாக பவிஷம் சொல்றது இந்த அருகில் உள்ள கோவிலில் எந்த கோவிலாக வேணா இருக்கலாம் ஸ்ரீ மகாவிஷ்ணு சிவன் அம்பாள் முதலான எந்த தெய்வங்களுக்கும் அது இல்லாமல் அஸ்வத்த விரக்ஷம் அதாவது அரசமரம் துளசி செடி பசுமாடு முதலியவைகளுக்கும் நாம இந்த பிரதக்ஷணத்தை செய்யலாம் சரி எப்படி செய்யணும் செய்யற போது நிறைமாத கர்ப்பிணி பெண்ணானவள் எப்படி தலை எண்ணெய் நிரப்பிய குடத்தை வைத்துக் கொண்டு எவ்வாறு மிக மிக மெதுவாக நிதானமாக செல்வாளோ அவ்வாறு நிதானமாக நடந்து பிரதக்ஷனம் செய்ய வேண்டும் அவசர அவசரமாக ஓடக்கூடாது ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பிரதணத்தை கணக்கிட்டு மாதங்களில் ஒரு லட்சம் அல்லது பத்தாயிரம் அல்லது ஒரு ஆயிரமாவது பிரதட்சணம் செய்யலாம் இந்த பிரதக் விரதத்தால் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாபங்களிலிருந்து நம்மை விடுவித்து நமது வாழ்க்கையின் லட்சியத்தை அடையலாம் இந்த எழு

मस्तुभ्यम् प्रदक्षिणपदे पदे, पदे। அடுத்தது ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான பிரதக்ஷனம் செய்கிற போது இந்த ஸ்லோகம் சொல்லலாம் ராமதூத மகாவீர ருத்ரபீஜ சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத்த வாயு புத்திர நமோஸ்துதே ராமதூத மகாவீர ருத்ரபீஜ சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத்த வாயு புத்திர நமோஸ்துதே அடுத்தது கோமாதா பசுவை பிரதக்ஷனம் செய்யற போது இந்த ஸ்லோகம் கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர் दश यस्मात् तस्मात् शिवम मे स्यात् इह लोके परत्र च கவாம் அங்கேஷு திஷ்டந்தி புவனானி சதுர்தஷ யஸ்மாத் தஸ்மாத் சிவம் மேசியாத் இகலோகே பரத்ரச அடுத்தது துளசி அண்ணையை பிரதக்ஷம் செய்யிரப்போது சொல்ல வேண்டி ச்லோகம் பிரசித மம தேவேஷி கிருப்பயா பரையா முதா அபிஷ்ட சித்திம் சவுபாக்யம் குருமே மாதவ பிரியே பிரசித மம தேவேஷி கிருபயா பரயாமுதா அபிஷ்ட சித்திம் சௌபாக்யம் குருமே மாதவ ிய இவ்வாறு இந்த ஸ்லோகங்களை சொல்லி நாம் பிரதட்சணம் செய்து வர சக்கல சௌபாகியமும் உண்டாகும் நமது துன்பங்களும் பாபங்களும் அனைத்தும் கரைந்து போகும் கோவிலை சுற்றி இறைவனை நினைத்து பிரதகாரத்தை அடிமேல் அடி வைத்து வளம் வந்து வணங்குபவர்களுக்கு எத்தகைய வைராகியமான வேண்டுதல்கள் இருந்தாலும் அது விரைவில் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு நாமும் மகாபரிவா நமக்கு அருளிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த எளிமையான விரதத்தை பரிகாரத்தை பின்பற்றி பலன் அடைவோம் நல்லதே நடக் ஸ்ரீ சரணம் ஸ்ரீ குருபியோ நமஹ நமஸ்காரம்